ஆண்ட்ராய்ட் டேப்பில் நம்ம தேடும்போது மேஜராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டேப் ஏ இருக்குது, டேப் ஏ 7 இருக்குது, அப்புறம் S6 லைட் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு கொஞ்சம் அண்டர் பட்ஜெட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து லெனோவோட்ட தரப்புலன்னு வந்துருக்கிற யோகா டேப் அதுவுமே வந்து 20 GB வந்து ஒர்த்தபிளாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய டேப்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே எனக்கு வந்து அந்த ப்ராசஸர் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எல்லாமே ஹீலியோஸ் P22 இருக்குது. ஈவன் இந்த யோகா டேப் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 439 ப்ராசஸரோட இருக்குது. ஸோ பட் ஈவன் டேப் ஏ அவங்களோட சாம்சங்கோட பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு, எக்ஸினோ 7904 ப்ராசஸர் தான் இருந்தது. ஈவன் S6 லைட் நம்ம பார்க்கலாம்னா அது 28,000 டிஸ்கவுண்ட்லாம் பார்க்க 25 அரௌண்ட் வருது. அதுமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸோட 9611 ப்ராசஸர் தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு அப்போ ஆன் பேப்பர் தோணுது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டேப் A7 தான். இது 332 GB அந்த ஒரு வேரியண்ட்டில் தான் இருக்குது. ஒய்ஃபை ப்ளஸ் அதே 332 LTE வெர்ஷனில் இருக்குது. இதில் எனக்கு வந்து மெயினாக தெரிஞ்சது வந்து ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இருக்கிற ஆண்ட்ராய்ட் டேப்லேயே வச்சு ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிட்ரேஞ்சில் இந்த டேப் நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ப்ளஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 1 வீக் யூசேஜில் அந்த டேப் பற்றின எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் ப்ளஸ் கொஞ்சமாக இந்த கேஸ் பற்றியுமே நம்ம பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல டேபோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு அந்த பாலித்தீன் கவரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து அந்த கிளாத் ஃபீலில் இருக்கிற மாதிரியான ஒரு கவரில் ஸ்லீவில் வந்து அந்த டேப் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த வாரண்டி இன்ஃபர்மேஷன், யூசர் மேனுவல் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஒரு SD கார்டு இஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு USB A to USB C கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லோ சார்ஜர் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து 5 வோல்ட் அண்ட் 1.55 ஆம்ப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஆம்ப்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன். அதை நம்ம பின்னாடி அப்படியே நம்ம அந்த டேப் பற்றி பார்க்கும்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டேபோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பாட்டமில் வந்து உங்களுக்கு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. USB-C இது இருக்குது, சார்ஜர் பின் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஸ்பீக்கர் கிரில்ஸ் மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் ட்ரே இருக்குது, அது தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 MP கேமரா மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு மெட்டல் பில்டு, நான் வாங்கியிருக்கிற கிரே கலர், அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு IPS LCD ஸ்க்ரீனு, அது வந்து ஒரு 10.4 inches கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்குது ஃப்ரண்ட் சைடில். ப்ளஸ் கேமரா வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும், பட் இந்த இடத்துல வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட யூசேஜ் வந்து வந்து மேக்ஸிமம் ஹரிசான்டலாக இருக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அன்பாக்சிங். இப்போ வந்து நம்ம டேப் பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து டேப்போட பில்டு பற்றி பார்க்கலாம். பில்டு வச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மெட்டல் பில்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 I mean 18,000, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டில் 16,000, அதுக்கப்புறம் வந்து அந்த கார்டு ஆஃபர்லாம் ஒரு 2,000 ரிடியூஸ் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு 17,000-15,000 அரௌண்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 15,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டல் பில்டு கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நல்ல விஷயம். USB-C கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பில்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு சாலிட் டேபாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அடுத்து டிஸ்பிளே வந்து பார்ப்போம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 10.4 inches ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து எனக்கு அதில் பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த IPS LCD ஸ்க்ரீன் வந்து குவாலிட்டி வந்து எனக்கு சாம்சங்கோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து எனக்கு இது என்னமோ கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி நான் வந்து ஓலெட்லேருந்து வந்தனாலையா, இல்லை எனக்கு மற்ற LCD பார்த்துட்டு இதை பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட அசூஸ் மேக்ஸ் ப்ரோ M2 வந்து அம்மாவுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ஒரு LCD ஸ்க்ரீன் அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பார்க்கறதுக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. பட் ஓகே, மீடியா கன்சப்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் அது எனக்கு என்னமோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது வந்து தோணுது.
பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா சாம்சங் உங்களுக்கு டிஸ்பிளேஸில் இருக்கிற மாதிரி வைட் பேண்ட் L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹெச்டி ஸ்ட்ரீமிங் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் செக் பண்ணேன், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேபேக் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வரைக்கும் ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்ற அவைலபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் அந்த ஒரு டிவி ஷோலையும் நம்ம பார்த்தோம்னா வந்து ஹெச்டி ஸ்ட்ரீமிங் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் ப்ரைம் வீடியோலையும் செக் பண்ணேன், ப்ரைம் வீடியோலையும் பார்க்கும்போது அந்த மூவிக்கு வந்து வந்து ஹெச்டிஆர் அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் ஆனால் நான் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டி அதுக்கப்புறம் ஃபுல் ஹெச்டி தான் மாறுச்சு, அந்த இடத்துல ஹெச்டிஆர்ன்றது வரல. எனக்கு தெரிஞ்சு இதில் ஹெச்டிஆர் பிளேபேக் வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ யூடியூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. பட் இதில் வந்து எனக்கு டேப்ல டிஸ்பிளேலன்றது கிடையாது, பட் அந்த ப்ராக்சிமிட்டி சென்சர் லொக்கேஷன் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து எனக்கு படுது. ஏன்னா அது அந்த கேமரா வந்து சென்டரில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ப்ராக்சிமிட்டி சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோடில் வந்து இப்போ நீங்கள் கையில் வச்சு படிக்கிறீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அப்படி வருது. பட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மறைச்சிட்றீங்க, அப்படி மறைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டக்குனேட் வந்து அந்த ஸ்லீப் மோடுக்கு போகிற மாதிரி அந்த டிம் ஆயிடுது. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்தது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி தலைகீழாக வச்சு படிக்கணும், பட் ஸ்டில் வந்து அது மேபி வேற எங்கேயாவது கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பர்சனல் தாட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 662 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லை அதுக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ப்ரைஸ் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா எந்த டேப்லையுமே வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு மொக்கையான ஒரு மீடியா டெக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன்லேயே வந்து அதை நான் சொன்ன மாதிரி 400 series ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த டேப்பில் மட்டும்தான் அந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க 662. ஸோ அதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் நான். பட் என்ன பிரச்சனையாச்சுன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து 332 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3GB ரேம்னாலேயே அப்படின்னு தெரில எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். உங்களுக்கு ஜஸ்ட்டு லாக் பண்ணி அன்லாக் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே வர்றதா இருக்கட்டும், கொஞ்சம் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஆகிற டிலேயாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி ஸ்னாப் ட்ராகன் 662 ஒரு 464 வேரியண்ட்டும் இருந்திருந்ததுன்னா மேபி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்றது வந்து என்னோட ஒரு பர்சனல் தாட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அடுத்து வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்லையுமே வந்து நான் கை வச்சு பார்த்தேன், சவுண்டு கேட்குது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும். ஜஸ்ட்டு டால்ஃபி அட்மோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பட் அதில் சவுண்டு குவாலிட்டி வந்து மீடியா கன்சம்ஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அடுத்து பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிக் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து சாலிடாக வந்து பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்பிளேவும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி IPS LCD டிஸ்பிளே தான், அண்ட் ப்ராசரும் ஸ்னாப் ட்ராகன் 662 தான் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு அந்த 7000 mAh பேட்டரி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 days எனக்கு யூசேஜ் கொஞ்சம் கம்மி தான், மீடியா கன்சப்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் அப்பப்போ ப்ரௌசிங் அப்படிங்கும்போது 4 days தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட்பையுமே நல்லா இருந்துச்சு. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் வந்து என்னோட தாட்டு சொல்லுவேன். பட் அதுவே வந்து நம்ம அந்த சார்ஜரை பற்றி நம்ம அப்படி சொல்ல முடியாது. நான் அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு சார்ஜர் வந்து ரொம்ப ஸ்லோ சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த 7 amps சார்ஜரை வச்சு நம்ம அந்த 7000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது சொல்லுங்கள். பட் தென் நம்மகிட்ட அதர் தான் இப்போ நம்ம என்னோடய M31S வந்து அந்த 25W சாம்சங்கோட அவங்களோட ஓன் சார்ஜரே இருக்குது. ஸோ அதை வச்சு சார்ஜ் பண்ணால் கூட அந்த சார்ஜிங்கிறது ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வரமாட்டேங்குது. பட் ஆனால் அந்த பேட்டரி மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள்டுன்னு தான் போட்டிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 7000 mAh உங்களுக்கு ஒரு 1.5 hours டக்குன்னு சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் நீங்கள் பாக்ஸில் கொடுக்காட்டி கூட அந்த சப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா மற்ற சார்ஜர்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணியிருக்க முடியும். பட் அது வந்து எனக்கு சாம்சங் கொடுக்கல. ஸோ பேட்டரி நல்லா இருக்கு, பட் ஆனால் சார்ஜிங் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டேப்ல அந்தளவுக்கு கேமரா யூசேஜ் வந்து கம்மி தான். பின்னாடி வந்து ஒரு 8 MP கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறது. பட் வீடியோ கால்ஸ் இல்லை வாட்ஸ்அப் வீடியோ கால் இல்லைன்னா டியோ வீடியோ கால் இல்லைன்னா ஸ்கைப் கால்ஸ் இல்லைனா டீம்ஸ் காலு, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் என்னான்னு.
So finally, software பத்தி பார்க்கலாம். Software வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து One UI வந்து கொடுக்கிறது கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா S series ஓட phones ஆ இருக்கட்டும், இல்ல S series ஓட tab ஆ இருக்கட்டும், A series phones அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க proper One UI software கொடுக்கறாங்க. பட் அதுவே வந்து அந்த ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் M series ஆ இருக்கட்டும், இப்போ இந்த tab A7 க்கா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா One core UI அப்படிங்கற மாதிரி ஒரு டோன் டவுன் வெர்ஷனா கொடுக்கறாங்க. சோ அது ஏன் அந்த டிஃபரன்சஸ் பண்றாங்க Samsung அப்படிங்கறது தெரியல. பட் இதுலயே செக்யூரிட்டி இருக்கு, நீங்க அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி வந்து ஃபீச்சர் ஆகுது. நீங்க டிவைஸ் ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு நீங்க அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் இருக்கு. பட் நான் சொல்ல வரது உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் வெர்ஷன் ஆஃப் ஒன் யூஐ கிடையாது அப்படி நான் சொல்வேன். பட் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நல்ல எந்த ஒரு ஜங்க் ஆப்ஸுமே இல்லை. நான் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்து, மற்றபடி கூகுளோட அப்ளிகேஷன்ஸ் இவங்களோட அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. பட் மற்ற சைனீஸ் வெண்டர்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட சைனீஸ் ஆப்ஸோ இல்லை அந்த டெய்லி ஹண்ட் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கொடுக்குறதே 32 GB தான், அதுலேயும் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம டிசேபிளும் பண்ண முடியாது அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாத மாதிரி இருந்ததுன்னா அது பிரச்சனையாக இருக்கும் இல்லையா. ஸோ அது இல்லை அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 32 GB தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஒரு 64 GB வேரியன்ட் கொடுத்துருக்கலாம். பட் மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து 1 TB வரைக்கும் வந்து மைக்ரோ எஸ்டி போட்டுக்க முடியும் அப்படின்றதுமே வந்து டேபுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ப்ளஸ் ஃபைனலி உங்களுக்கு வந்து மற்ற ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் வைஃபை, அதாவது 2.5 GHz அண்ட் 5 GHz ரெண்டு டியூவல் பேண்ட் வைஃபையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ப்ளூடூத்துமே வெர்ஷன் 5 சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓவராலாக இந்த டேப் பற்றி என்னோட தாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரைஸுக்கு டீசெண்டான டேபு. பட் கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருந்து கூட எனக்கு ஒரு 464 GB வேரியன்ட் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் பேட்ரி ஐ மீன் கொஞ்சம் டிஸ்பிளேவோட குவாலிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா நீ S7 வாங்கிக்கோ அப்படின்னு சாம்சங் சொல்லலாம். பட் நெவர்த்லெஸ் ஒரு டீசெண்டான பை அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ ஃபைன், நான் மறந்துட்டேன் நான் இந்த கேஸ் பற்றி பேசணும். இது வந்து நல்லாயிருக்கு. இது வந்து அதோடய லிங்க்கு கூட நான் கீழே தரேன் நான். நல்ல ஒரு லெதர் லுக்கில் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு ஃபீ நல்லா டேபு வந்து ப்ராப்பராக செட் ஆகுது. ப்ளஸ் அந்த டேப் மாட்டினீங்கன்னா கூட அந்த மேலே வந்து அந்த எலிவேஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படி நீங்கள் இப்படி வச்சா கூட உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல போய் வந்து இது மூட்டுறது கிடையாது. ரெண்டாவது இதில் வந்து ஸ்லீப் அண்ட் வேக் அந்த ஃபீச்சருமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அன்லாக் லாக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணாலே அது ஸ்லீப்பில் போயிடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடுது. அடியில் வந்து உங்களுக்கு இப்படி நிற்க வைக்கிறதுக்கு வந்து அந்த ரெண்டு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து இப்படி நிற்க வச்சு நீங்கள் மீடியா கன்செப்ஷன் பண்ணலாம். மடியில் வைக்க முடியாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியான தின்னாக இருக்குது இன்ஃபேக்ட் சொல்ல போனால். ஸோ அதனால் வந்து மடியில் வச்சா கொஞ்சம் தாங்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் ஒரு டேபிள் இப்படி வச்சுட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் இந்த கேஸை. நீங்கள் இந்த டேப் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை இந்த டேப் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.